இந்த ரெண்டாவது ரோல நாலாவது பொண்ணு பாரு. உன் மேல ஒரு கிரஷ். ஐ லவ் யூ. யூ ஆர் எ ஸ்வீட் ஹார்ட். கிஸ் அடிச்சீங்களா? நம்ம தான் நம்மள ரொம்ப கம்மியா நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஒரு ஆளு தான் நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏய், இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் உன்னை பார்த்த கொன்னு போட்டுருவேன். அக்கா பையனை கூட பார்க்க மாட்டேன். பார்வி தாலியை கழட்டி கொடுன்னு சொன்னல்ல. யாராவது கதவை துறங்க. யாராவது இருக்கீங்களா? கதவை துறங்க. யார் சார் உங்களை உள்ள வச்சு போடுனது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். நீ என்ன காரியம் செய்ய பார்த்தேன்னு உனக்கு தெரியுதா வெண்ணிலா? இதெல்லாம் யோசிச்சுதான் செய்றியாமா? இப்படிலாம் செய்யற அளவுக்கா நானும் உன் தாத்தா உன்னை வளர்த்தோம்? பதில் சொல்லு. ஐயோ, கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா, அந்த நேரத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ இப்படி செஞ்சேன்றதுதாமா என்னால நம்பவே முடியல. மா, நீங்க எதுக்குமா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பின்ன டென்ஷன் ஆகாம வேற என்னடா பண்ண சொல்ற? சொல்லு என்ன சாதாரண காரியத்தியா இவ செய்ய போயிருக்கா? இல்ல, நான் கேக்குறேன், உன் மனசுல எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா நீ இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடிவெடுத்திருப்ப? மா, எல்லாம் தான் நிக்குது, அக்கா கொடுத்த துணிச்சல் தான்மா. இல்லனா இவன் எப்படி செய்ய போறா? எனக்கு தெரியாதுடா. புகழ் சொல்ற மாதிரி உமேலயும் தப்பு இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்த வெண்ணிலாவை கண்டிச்சிருந்தனா அவ இந்த அளவுக்கு போறதுக்கு சான்ஸே இல்ல. மாமா, எதுக்கு பாலாளுக்கு அம்மாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. இது நானே எடுத்த முடிவு. என்னது இதுல என்ன உனக்கு அவ்வளவு பெருமை வேணிலா? நீ சரியான முடிவு எடுத்திருந்தா அதை நினைச்சு பெருமைப்படலாம், அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லலாம். ஆனா நீ இன்னைக்கு எடுத்தது ரொம்ப தப்பான முடிவு வேணிலா. என்ன கேட்டா உன் மேலயோ உங்க அம்மா மேலயோ தப்பு இல்ல. புகழுக்கும் அருவிக்கும் கல்யாணம் நடந்தது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க ரெண்டு பேரும் இதே வீட்டுல இருக்க விட்டோம் பாரு, அது எங்க தப்பு தான். அப்போ நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்களா? ஐயோ வெண்ணிலா, அப்படி யாருமே சொல்லல வெண்ணிலா. இது உன் பாட்டியோட வீடு, நீங்க இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. எனக்கு என்ன உரிமை இருக்குன்றத பத்தி நீ ஒண்ணு சொல்லி கொடுக்க தேவையில்ல. நீ இன்னைக்கு வந்தவ அத ஞாபகம் வச்சுக்கோ. ஓஹோ, அதனால
நீ என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும் சொல்றியா? வெண்ணிலா, நீ முதல்ல கோவப்படுறத நிறுத்து. உன்னோட கோவம் தான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க வச்சிருக்கு. நீ மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா நீ செய்ய போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கே நல்லா புரியும். ஆமா, உங்க எல்லாருக்கும் நான் செஞ்சதுதான் தப்பு. இது நிக்கிறாளே, இவ பண்ணது எதுவுமே தப்பு இல்லல்ல. வெண்ணிலா, அப்படி என்ன அறிவு தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணிட்டாலாம்? நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் உங்க கூட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய தட்டி பறிச்சாலே, அது தப்பு இல்லையா? என் கனவு எல்லாத்திலயும் மண்ணல்லி போடுற மாதிரி நீங்க கட்டின தாலியோட இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே, அது தப்பு இல்ல? அப்பா, இவ மட்டும் கொறுக்க வரலன்னா இன்னைக்கு நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன்? தப்பு செஞ்சவல்ல இவ, ஆனா உங்களுக்கு நான் தான் கெட்டவல்ல, அப்படிதானே? நீ கெட்டவன்னு யாரும் சொல்லல வெண்ணிலா. அருவிக்கும் புகழுக்கும் எதிர்பாராம கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது உனக்கு பிடிக்கலனாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இத பாரு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ வெண்ணிலா. புகழுக்கும் அருவிக்கும் கல்யாணம் நடந்ததுல எப்படி உனக்கு விருப்பம் இல்லையோ, அப்படித்தான் எனக்கும் அதுல விருப்பம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் சொன்னேனா? இல்ல இல்ல, என்னைக்கு ஊரறிய புகழ் இவ கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே அவனுக்கு கொண்டாட்டி ஆயிட்டாமா? அதனாலதான் என் மனசுல இருந்த கோபத்தையும் தாண்டி, சரி அதெல்லாம் விடு. இத பாரு, அதே மாதிரி நடந்து முடிஞ்சு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு கடந்து போறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? ஆமா பாட்டி, பிரச்சனை தான். நானா புகழ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன்? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அந்த ஆசைய வளர்த்தீங்க. ஆமாண்டி, ஆசைய வளர்த்தோம் தான். ஆனா திடீர்னு இவ இவனை கல்யாணம் பண்ணிட்டு வருவான யாரு கண்டா? இதான்க்கா, இதான் உன் பிரச்சனையே. எனக்கும் அருவிக்கும் கல்யாணம் ஆனதை வெண்ணில ஏத்துக்கிறது இருக்கட்டும். நீ வயசுல பிரிவு தானக்கா, உனக்கு அதை ஏத்துக்கிற பக்கம் இல்லையா? அருவி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவளை சுத்தமா உனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்து பார்த்து தோ நீ சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு வெண்ணில அவளுக்குமே அவளை பிடிக்காம போயிடுச்சு.